ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கோச் தருண், பீப்புள் லைஃப் ஸ்டைல் கோச். நான் மிஸ்டர் தமிழ்நாடு பண்ணியிருக்கேன், மிஸ்டர் இந்தியா பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து மேகா ஹிட்ஸ் மலேசியா அவங்க சேனலுக்கு நான் என்னோட இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் அவங்களோட சேனலில் விசிட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு ஃபன்னியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டோட இருக்கிற ஒரு இன்டர்வியூ தான். பெருசாக அவங்களுக்கு சென்டிமெண்டலாக தான் எதுவும் பேசி போர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக போய் அவங்க சேனல் எல்லாருமே விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. பை. மணியில நான் எனக்கு காம்படிஷன் பண்ணணும்னு தான் எனக்கு எப்பயுமே ஆசை. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வருமானம் இருக்காது. ஒரு கேஷுவலா ஒரு 15-16,000 மாசத்துக்கு ஏர்ன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டி ஷாப் தான், ஒரு 10-10 கடை தான் எனக்கு. அதுல வந்ததை வச்சுதான் நான் நீங்க சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி குடிச்சேன், ஜிபிஸ் பே பண்ணேன், ஏ டு இசட் எல்லாமே அதுலயே தான் நடந்துச்சு. ஆசை அது ஒரு போதைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க கேஷ் ப்ரைஸோ இல்லை நம்மளுக்கு மெடல்ஸோ சர்டிபிகேட்ஸோ கொடுக்குறாங்கன்னு யாருமே பண்றது கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் மீறி கடைசி நாள் அந்த டேன் நீங்க உங்க உடம்புல அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்டேஜ்ல போய் நின்று உங்களுக்கு ஒரு 10 பேர் கிளாப்ஸ் பண்ணி உங்க பேரை சொல்லி கூச்சல் போட்டு கத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த போதை தான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்காக மட்டும்தான் நாங்க பண்ணுவோம். கூட்டத்துல ஒரு ஆடா இருக்கணும்னு நான் நினைக்கல. ஓகேவா, நான் வந்து தனியா தெரியணும்னு எனக்கு ஒரு ஆசை. இது எதுனால நினைக்கல, நான் வந்து ஒரு கடவுள் பக்தன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சாமியுமே கும்பிடுவேன். விஜய் சேதுபதி சார் சொல்ற மாதிரிதான், ஒருவேளை 3 கடவுளையும் கும்பிடுறதுனால எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறாங்களோ. இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணம் எளிமை, பொலைட்னஸ். ஓகேவா, இருக்க கூடாத ஒரு கெட்ட குணம் தலக்கணம். நான் தான், நான் மட்டும்தான், இங்க எல்லாமே நான் மட்டும்தான், என்ன தாண்டி எதுவுமே கிடையாது. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா இருக்கோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவங்க கிட்ட நம்ம பொலைட்டா பிஹேவ் பண்றோமோ, வில் பி க்ரோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப். மிஸ்டர் பிசிக், மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா, கோச் தருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேகா, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா, கிரேட்டா இருக்கேன். உங்களை பார்த்ததுல மிகவும் சந்தோஷம். ஏன்னு சொன்னாக்கா, நீங்க எங்கேயுமே இன்டர்வியூ கொடுக்காம முத முத என்னோட சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு, அதுக்கு முத உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். வெல்கம் வெல்கம் மேகா, தேங்க் யூ சோ மச். ஓகே, சோ நீங்க சீன்ஸ் எங்கேயுமே இன்டர்வியூ கொடுக்காதனால நிறைய பேருக்கு உங்களோட லைஃப் ஜேர்னி எப்படி இந்த அளவுக்கு வந்தீங்கன்றது தெரியாது. அதனால நான் உங்ககிட்ட 1 by 1 நான் கேள்வி கேக்குறேன், நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுங்க. ஓகே? யா யா, ஷூர் மேகா, ஷூர். ஓகே, எல்லாம் ஓகே தானே? யா யா, ஐம் ஃபைன், ஐம் குட். யா, ஓகே. நீங்க எங்க பிறந்தீங்க வளர்ந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க தருண். நான் பிறந்தது பாத்தீங்க அப்படின்னா திருச்சி, திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் என்னோட நேட்டிவ் எல்லாமே இதுதான். நான் வளர்ந்ததும் இதே ஊர்ல தான் வளர்ந்தேன் எல்லாமே. அதுதான் மேயா. ஓகே, வீட்ல ஃபேமிலில எத்தனை பேர், அம்மா அப்பா என்ன பண்றாங்க? எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா நாங்க மொத்தம் 3 பேர், நான், எங்க அம்மா, என்னோட தம்பி, நாங்க 3 பேர் தான். அப்பா இல்ல, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. தம்பி பாத்தீங்கன்னா அவன் நேஷனல் பவர் லிஃப்டர், அந்த பையன் தம்பி. ஓகே. அதுக்கப்புறம் தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சின்னா, பின்னி பசங்க எல்லாமே இருக்காங்க. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இல்ல, ஆனா எல்லாமே வீடு எல்லாமே பக்கத்து பக்கத்துலயே இருக்கும். இட்ஸ் லைக் எ ஜாயிண்ட் ஃபேமிலி. யா, ஓகே ஓகே. சோ நீங்க இந்த பாடி பில்டரா ஆகணும்ன்றது உங்களோட சின்ன வயசு கனவா? இல்ல மேகா, சின்ன வயசு கனவு அப்படிலாம் இல்ல. இப்போ இப்போ நடந்ததுதான் எல்லாமே, லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல நடந்ததுதான் எல்லாமே. எனக்கு என்ன சொல்றது, பாடி பில்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நான் ஒரு ஃபிட்டா என்னோட பிசிக் மெயின்டைன் பண்ணணும்னா நான் ஜிம்குள்ளார வந்தேன். ஆக்சுவலா அது என்ன எங்க எங்கேயோ கொண்டு போயிருச்சு அப்படியே. இப்போதான் 2 இயர்ஸா? ஆமா, 2 இயர்ஸ் கூட ஆகல. ஆக்சுவலா 2 இயர்ஸ் இன்னும் ஆகல. எப்படி மிஸ்டர் பிசிக், மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா, அவ்வளவு சீக்கிரம் அந்த சின்ன பீரியட் குள்ள எப்படி உங்க உடம்பை நீங்க பில் பண்ணி நீங்க இந்த போட்டிக்கு கலந்துக்கிட்டீங்க? ஓகே ஃபைன், நல்ல க்வெஸ்சன் தான். இது நான் எப்படினு சொல்றேன், இப்போ பாடி பில்டிங் அந்த லைன் குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படினாலே ஹார்ட் வர்க், ஸ்மார்ட் வர்க் தாண்டி குட் ஜெனெடிக்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜெனெடிக், நல்ல மெட்டபாலிசம் இல்ல அப்படின்னா உங்களால இந்த ஸ்போர்ட்ல வந்து கரெக்டா உங்களால கொண்டு வர முடியாது. ஒரு குட் சிமெட்ரி இருக்கும். ஸோ என்னால இவ்வளவு சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஐ வின் பெஸ்ட் வித் குட் மெட்டபாலிசம், குட் ஜெனெடிக்ஸ்,
எவ்ரிதிங் யா அது மட்டும் கிடையாது நம்ம ஹார்ட் வர்க் பண்ணணும் அதே நேரத்துல யூ ஹேவ் டு யூஸ் யுவர் பிரெயின் ஸ்மார்ட் வர்க் பண்ணணும் எல்லாமே இருக்கு இல்லையா டோன்ட் வர்க் ஹார்ட் வர்க் ஸ்மார்ட் சொல்வாங்களா அதான் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க எல்லாமே ஹார்ட் வர்க் இருக்கு ஸ்மார்ட் வர்க் இருக்கு எல்லாமே இருக்கு கன்சிஸ்டன்சி முக்கியமா ஓகே தருண் நீங்க உடம்பு ஃபிட் ஆனா சொல்லி தான் நீங்க வந்து ஜிம்முக்கு போனீங்க அதன் பிறகு எப்படி மிஸ்டர் தமிழ்நாடுக்கு உங்களுக்கு போகணும்னு ஆர்வம் வந்துச்சு நீங்க கரெக்டா தான் கேட்டிங்க ஏன்னா நான் ஃபீல்டுக்குள்ள வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலா தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்லயே வந்து ஒரு நல்ல சேஞ்ச் ஓவர் தெரிஞ்சிச்சு பாடிஸ் நல்ல சேஞ்ச் ஓவர் தெரிஞ்சுது நான் தமிழ்நாடு டைட்டில் வந்து அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு நான் போய் சொல்ல மாட்டேன் அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணல ஸோ அந்த டைம்ல ஐ ஹியர் த அது ஒரு காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது ஸோ அதை நம்ம சும்மா அட்டன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு 2 மந்த்ஸ் ஓகேவா ஆக்சுவலா நான் வந்து 10 மந்த்ஸ்லேயே நான் காம்படிஷன் பண்ணிட்டேன் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து நான் அடுத்த 10 மந்த்ஸ்ல நான் காம்படிஷன் பண்ணேன் தமிழ்நாடு பிளேஸ் பண்ணேன் நான் ஸோ அதுக்குள்ளார நான் வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி நான் பண்ணவே கிடையாது ஓகேவா ஸோ இட் டுக் மீ அவ்வளவுதான் ஒரு நல்ல சிமெட்ரி இருந்துச்சு ஸோ அதுக்காக நான் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் தான் நான் என்னோட ப்ரிப்பரேஷன் டேட்லயே நான் இருந்தேன் ஸோ ஐ வாஸ் நாட் இன் தட் பீக் நான் ரொம்ப பெரிய ப்ரோ பாடி பில்டர்ஸ் லெவல் பீக்ல நான் பண்ணாட்டியுமே இன் அ ஜெனியூன் பிசிக் நான் அதுல நல்லா நீட்டா பண்ணேன் காலையில ஒரு 3 மணி நேரம் ஈவினிங் ஒரு 3 மணி நேரம் ஜிம்லயே ஸ்பெண்ட் பண்ணுவேன் அங்கேயே இருப்பேன் தூங்கிருக்கீங்களா தூங்க மட்டும் தான் இல்ல அதுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துருவேன் எல்லாமே அங்கேயே போயிடுவோம் அந்த மாதிரி நாங்க டைம் அங்கே ஸ்பென்ட் பண்றது ஓகே சூப்பர் நீங்க இந்த பாடி பில்டிங் ஃபீல்டுக்குள்ள போறேன்னு சொல்லும்போது உங்க ஃபேமிலில எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு ஆக்சுவலி மம்மிக்கு பாத்தீங்கனா இது பிடிக்காது எந்த பேரண்ட்ஸ்க்குமே இது பிடிக்காது தானே என்ன ஃபேமிலில வந்து என்னோட வருமானம் டிபெண்ட் பண்ணி இல்ல சோ அது எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரைஸ் ஷாப் வச்சிருந்தேன் அரிசி கடை வச்சிருந்தேன் நானு ஸோ அதுல வர வருமானத்தை வச்சுதான் நான் இதுல ஃபுல்லாவே காம்படிஷன் பண்ணேன் எல்லாமே பண்ணேன் ஆனா ஃபேமிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு எல்லாமே இருந்தது ஆனா பிடிக்காது மம்மிக்கு இதெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி பண்றது எந்த வீட்லயுமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா ரொம்ப லிமிட்டட் பேரண்ட்ஸ் தான் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க என் வீட்டுல வந்து 50-50 இப்பயும் அப்படிதானா இப்பயும் அப்படிதான் ஆனா ஸ்மார்ட் வர்க் கரெக்டா பண்ணோம்னா நம்ம பண்ணலாம் அது புரியணும் இல்லையா பேரண்ட்ஸ்க்கு எல்லாருமே வந்து ஒரு நிரந்தர வருமானம் வரணும்னு நினைப்பாங்க இட்ஸ் காமன்ல அவங்க அவங்களோட திங்கிங் எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும் முன்னாடி அவங்க எல்லாம் பழைய ஆளா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் அப்படி திங்க் பண்ணுவாங்க ஸோ இப்பயுமே 50-50 தான் ஓகே ஓகே நீங்க இந்த காம்படிஷனுக்குலாம் போறும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க அனுபவிச்சீங்க லைக் ஃபைனான்சியலி உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாங்களா இல்ல என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க அனுபவிச்சீங்க கொஞ்சம் ஷேர் பண்ண சிறப்பா இருக்கும் யா யா நான் இப்போ ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு காம்படிஷன் பண்ணேன் இல்லையா அப்போ பண்ணும்போது நான் என்னோட கடையில வர வருமானத்தை வச்சு மட்டும்தான் நான் பண்ணேன் நான் அப்பயும் நான் வீட்டுல கேட்கல கேட்கவும் மாட்டேன் இப்பயுமே சரி என்னைக்குமே நான் கேட்டது கிடையாது எனக்கு இது செய்யுங்க அது பண்ணுங்க நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் என்னோட மணியில நான் எனக்கு காம்படிஷன் பண்ணணும்னு தான் எனக்கு எப்பயுமே ஆசை ஸோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய வருமானம் இருக்காது ஒரு கேஷுவலா ஒரு 15-16,000 மாசத்துக்கு ஏர்ன் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப குட்டி ஷாப் தான் ஒரு 10-10 கடை தான் எனக்கு அதுல வந்ததை வச்சுதான் நான் நீங்க சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி குடிச்சேன் ஜிம் ஃபீஸ் பே பண்ணேன் ஏ டு இசட் எல்லாமே அதுலேயேதான் நடந்துச்சு ஸோ அந்த பணத்தை வச்சுதான் நான் தமிழ்நாடு பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா வளர 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 இன்ஸ்டாகிராம்ல ஒரு நல்ல ஃபேம் ஆயிட்டேன் இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 73,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல டில் டே டுடே இன்னைக்கு இருக்காங்க ஸோ அது அப்படி இருக்கும்போது நான் க்ரோ ஆகிட்டே இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியுது ஸோ ஐ ஆம் ஹேவிங் மோர் ஸ்பான்சர்ஷிப்ஸ்
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு காம்படிஷன் பண்றேன் அப்படின்னா அது எனக்கு ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இப்போ வே ப்ரோட்டீன் ஸ்பான்சர்ஸ் பண்றதுக்கு எனக்கு ஆள் இருக்காங்க, மற்றதுக்கும் எனக்கு ஆள் இருக்காங்க, என்னோட கோச் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுவார் எனக்கு. ஸோ இப்போதைக்கு எனக்கு ஃபினான்சியலா நான் கஷ்டப்படுறேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன் மற்றவங்க மாதிரி. ஏன்னா இது எல்லாருமே பார்க்கணும், எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும், நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா கண்டிப்பா கஷ்டப்படுற பாடி பில்டர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? அந்த ஒரு தாட் வந்து யாருக்குமே வரமாட்டேங்குது. நீ சாப்பிடுற அதுக்கு நான் ஏன்டா காசு தரணுங்கிற ஒரு திங்கிங் மட்டும்தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. பாடி பில்டிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி காஸ்ட்லியஸ் ஸ்போர்ட். நம்மளுக்கு வந்து அதுக்கு அஃபோர்ட் பண்ணி நம்ம பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இதுல எல்லா யாருக்கு ஆசை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பையனுக்கு தான் ஆசை வரும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ தே ஆர் ஃபினான்சியலி ஸ்ட்ரகிளிங் தான் இப்போ வரைக்குமே. ஸோ மேகா ஐ அம் குட் அண்ட் காட் பிளெஸ் மீ, நான் நல்லா இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க் காட். ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டீங்க எல்லாமே அப்படி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து இப்ப வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் வரனால உங்களுக்கு ஈஸியா போச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்பயுமே கஷ்டம்தான், எதுவா இருந்தாலுமே கஷ்டம்தான். நீங்க யாருன்னு நீங்க அடுத்தவங்களுக்கு காட்டுற வரைக்கும் யாருமே உங்களை நம்ப போறதே கிடையாது. ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா நிறைய பேர் இன்னும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராம நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பாடி பில்டிங் ஃபீல்ட்ல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்கள இன்னும் வெளியே வராம இருக்காங்க. அவங்கள எப்ப இதெல்லாம் சால்வ் பண்ணி எப்ப யாரு போய் பார்த்து ஸ்பான்சர் பண்ணி சான்சஸ் இருக்கா? இல்ல வேகா, சான்ஸே இல்ல, கஷ்டம்தான். அதாவது நீங்க எப்பயுமே வந்து ஒரு பேக்கப் இல்லாம நம்மளால எதையுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு பேக்கப் நம்மளுக்கு எப்பயுமே தேவை. ஒண்ணு ஃபேமிலி சப்போர்ட் வேணும், இல்லைன்னா பினான்சியலா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது ரெண்டுத்துல எதுவுமே இல்லாம எவ்வளவுதான் குட் சிமெட்ரி இருந்தாலும் எவ்வளவுதான் ஒரு நல்ல பிசிக் இருந்தாலும் உங்களால வந்து அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு வந்து உங்களுக்கு பினான்சியலா கண்டிப்பா பணம் வேணும். பணம் இல்லைன்னா நீங்க எப்படி நம்மளால சர்வை பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒரு நாளைக்கு உங்களுக்கு கேஷுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கம்மியா செலவு பண்ணாலுமே யூ மஸ்ட் பி ஸ்பெண்டிங் அரௌண்ட் 500 rupees கண்டிப்பா. ஓகேவா? அந்த 500 கூட இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஃபுட்டுக்கு மட்டும் நான் சொல்றேன். ஸோ இது இல்லாம உங்களுக்கு தனியா நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க கஷ்டப்படுற பாடி பில்டர்ஸ் எல்லாம் மேல வர முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பை லக், பை ஸ்பான்சர்ஸ், கடவுள் மனசு வச்சு அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா மேபி தே கேன் கம் ஹை. அதுதான் சொல்றேன், பேக்கப் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் வெரி டஃப் கண்டிப்பா. ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பாடி பில்டிங் இட்ஸ் நாட் ஈஸி, வெரி டஃபான. நீங்க எவ்வளவோ உழைப்ப போட்டு உங்க உடம்ப வருத்தி எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஒரு காம்படிஷன் போய் கலந்துக்கிறீங்க, பட் ஆனா உங்களுக்கு ரிவார்ட் என்ன கிடைக்குது? நதிங், ஜீரோ. அதுதான் நான் சொல்றேன், அது ரொம்ப வேதனையா இருக்கு இல்லையா? எப்படி இந்த உடம்பு, இப்ப நாங்களாம் சும்மா கொஞ்சம் கனமான ஜாம தூக்குனாலே கையை ஒயின் ஆயிருது. இப்ப ரெண்டு நாள் முன்னுக்கு நானும் கொஞ்சம் டம்பெல் தூக்கி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ வரைக்கும் வலி தாங்க முடியல. இப்ப நீங்களாம் இவ்வளவு தூரத்துக்கு மசல் பில்ட் பண்ணி வரீங்கனாக்கா இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே, ஆனா ரிவார்டு ஒண்ணுமே இல்லாத போது எப்படி மறுபடியும் உங்களுக்கு ஆர்வம் வருது இந்த ஃபீல்ட மறுபடியும் நம்ம வந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு? ஆசை, அது ஒரு போதைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒண்ணுமே இல்ல, நீங்க கேஷ் பிரைஸோ இல்ல நம்மளுக்கு மெடல்ஸோ சர்டிபிகேட்ஸோ கொடுக்குறாங்கன்னு யாருமே பண்றது கிடையாது. நீங்க ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஜிம்ல, ஒரு காம்படிஷனுக்கு மினிமமா யூ மஸ்ட் பி ஸ்பெண்டிங் அரௌண்ட் 12 to 14 weeks கண்டிப்பா நீங்க அந்த சைக்கிள் கண்டிப்பா நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு நரகத்துல இருக்கிற ஃபீல் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அதை என்ஜாய் பண்ணி பண்றவங்களோ எவ்வளவுதான் என்ஜாய் பண்ணி பண்ணாலும் யூ வில் பி ஃபீலிங் வெரி டிப்ரெஸ்ட், ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும், உங்களை பேம்பர் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா பரவாயில்ல, ஸோ கிடைக்கல அப்படிங்கிற போது நம்ம பெரிய டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் மீறி கடைசி நாள் அந்த டேன் நீங்க உங்க உடம்புல அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்டேஜ்ல போய் நின்னு உங்களுக்கு ஒரு 10 பேர் கிளாப்ஸ் பண்ணி உங்க பேரை சொல்லி கூச்சல் போட்டு கத்துவாங்க பாத்தீங்களா, அந்த போதை தான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்காக மட்டும் தான் நாங்க பண்ணோம் கண்டிப்பா. ஓகே ஓகே, புரியுது புரியுது. ஓகே, அதன் பிறகு எப்படி மிஸ் இந்தியாக்கு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? யா, இப்போ தமிழ்நாடு வரைக்கும் எனக்கு வேற ஒரு கோச் இருந்தாங்க. ஸோ நான் இந்த குவாரண்டைனை பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன், நல்லா திங்க் பண்ணேன், நிறையா படித்தேன், நிறையா லேர்ன் பண்ணேன், கற்றுக்கிட்டேன். நான் வந்து கூட்டத்தில் ஒரு ஆடாக இருக்கணும்னு நான் நினைக்கல. ஓகேவா? நான் வந்து தனியாக தெரியணும்னு எனக்கு ஒரு ஆசை. இப்போது எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிச்சியில் மென்ஸ் பிசிக்ன்றது ஒரு அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஈவெண்ட்டே கிடையாது. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து
அதாவது யாருமே இல்லாததுல நம்ம வந்து கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம நல்லா ஃபேம் ஆகி இதை நம்ம ரீச்சுக்கு நிறைய நம்ம கொண்டு போகணும்னு நான் யோசிச்சேன். ஸோ எனக்கு வந்து அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான எனக்கு ஒரு கோச் தேவைப்பட்டார். ஸோ இஸ் நன் அதர் தென் மை பெஸ்ட் கோச் கோகுல் சீனிவாசன் அண்ணா. அவர் தான் எனக்கு எல்லாமே பண்ணாரு. ஸோ மே மந்த் தான் நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் அவரோட கைடன்ஸ்ல நான் மே மந்த் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். January 24th நான் காம்படிஷன் பண்ணிட்டேன். 24th அன்னைக்கு ஓவரால் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். யா யா என்னோட கேட்டகரியில நான் ஓவரால் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நான் பிளேஸ் பண்ணேன். ஆ ஓகே ஓகே. உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்ட்டா அமைஞ்சிருச்சுல. நீங்க எதுமே வேணும்னு வாண்டடா தேடி போகாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ணுது. கண்டிப்பா மேயா கண்டிப்பா. நான் தான் சொல்றனே எனக்கு எதுமே வந்து இத சொல்லி அந்த மாதிரி நம்ம நிறைய எல்லா சாமியுமே கும்பிடுவேன். விஜய் சேதுபதி சார் சொல்ற மாதிரிதான், ஒருவேளை மூணு கடவுளையும் கும்பிடுறதுனால எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்களோ ஒண்ணு இருக்கு. என்னன்னு ரொம்ப பேரு இந்த பாடி பில்டிங் ஃபீல்ட்ல வந்த கையோட எனக்கு பாடி நான் பயங்கரமா பில்ட் பண்ணும் எனக்கு பயங்கரமா மசல் ஒன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் எடுக்கு நிறைய விஷயம் செய்யறாங்க. லைக் நிறைய மெடிசன் எடுக்கிறாங்க, யூனோ அதெல்லாம் வந்து நம்ம கிட்னி நம்ம லிவர் பாதிக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. சோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சோ நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ பாத்தீங்க என்ன அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு பெரிய பெரிய சீனியர் அத்லெட்ஸ் பார்த்து உடனே இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க, ஒலிம்பியன் பிளேயர்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க, எல்லாமே ஆயிட்டு நீங்க சொல்ற மாதிரி சீக்கிரமா எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண இது பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரி பண்றது ரொம்ப பெரிய ஒரு தப்பு தான். ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு அந்த ஃபீல்டு பத்தி தெரியாம அதை பத்தி நம்ம படிக்காம அது யூஸ் பண்ணா என்ன ஆகும் எதுவுமே தெரியாம நம்ம ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தவங்க சொல்றாங்களேன்னு கண்மூடித்தனமா நம்ம அதை யூஸ் பண்றது இட்ஸ் டோட்டலி பேட். ஏன்னா நம்ம என்ன எடுக்கிறோம் என்ன போறோம்னே அவங்களுக்கு தெரியாது. நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு அது என்ன சொல்றதுன்னு தெரியாது. வீட்லயும் சொல்ல மாட்டாங்க பசங்க, வீட்டுக்கு தெரியாம தான் எல்லாமே பண்றாங்க எல்லாருமே. ஸோ அதை நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. பாடி பில்டிங்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி மெடிசன் ஜீராக்ஸ் எல்லாமே யூஸ் பண்றது இட் இஸ் லீகல். ஏன்னா இப்போ எதுவுமே அதுல பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் இல்லீகல்னு கிடையவே கிடையாது. யா ஏன்னா இப்போ போலீஸ் டீம்லயும் பாடி பில்டிங் இருக்கு, சர்வீஸ் டீம்லயும் பாடி பில்டிங் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, யூஸ் பண்ணாம யாராலையும் பண்ண முடியாது கண்டிப்பா. ஓகேவா? சோ அப்படி பாக்கும்போது இட் லீகல் அண்ட் இட் இல்லீகல் தான். எப்படி பார்த்தாலுமே இல்லீகலா இல்லீகலா என்ன குழப்பாதீங்க. வேற நம்ம என்ன சொல்றது, இத பத்தி நம்ம கொஞ்சம் அப்புறம் பேசலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க, நான் மத்தத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சோ அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வெயிட் பண்ணணும். அதை பத்தி அவங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணி நல்லா அதை படிச்சுட்டு அதை ஆராய்ஞ்சிட்டு அது என்ன ஏது நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட ஓன் விருப்பம் தான். நெக்ஸ்ட் திங் வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு எல்லாத்துக்குமே பிளாக் மார்க்கெட்லயும் சரி ஆன்லைன்லயும் சரி எல்லாமே கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம இது இப்படி ஆயிடலாம், அதை யூஸ் பண்ணோம்னா அப்படி ஆயிடலான்ற ஒரு தப்பான ஒரு பார்வை திங்கிங் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு ப்ராப்பர் கோச் இல்லாம நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமுமே தப்பு தான். சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், 7 times மிஸ்டர் ஒலிம்பியா ஃபில் ஹீத்துக்கே ஒரு கோச் தேவைப்படுறாரு. ஓகேவா? ஸோ மிஸ்டர் ஒலிம்பியாங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஈவெண்ட். அதுல வந்து 7 times அவர் பிளேஸ் பண்ணிருக்காரு. 8th time அவராலே பிளேஸ் பண்ண முடியும் யாரோட தயவும் இல்லாம. ஸோ ஆனா அவருக்கே வந்து ஒரு கோச் தேவைப்படுது இல்லையா. ஸோ அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம், நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஒரு கோச் வேணும், ஒரு ஸ்டப்லான ஒரு பர்சன் வேணும், ஒரு நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சன் வேணும். அதை பத்தி படிச்ச ஒரு ஆள் இருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்மளால கரெக்டா இதுல வந்து சர்வை பண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம, எந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி லிவர் கிட்னி டேமேஜ் எதுவும் இல்லாம ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ்ல போனா மட்டும்தான் வி கேன் சர்வை. தட்ஸ் இட். ஓகே, இப்ப நீங்க காம்படிஷனுக்கு போகும்போது செக் பண்ணுவாங்களா நீங்க ஸ்டீராய்டு ஏதாச்சும் எடுத்திருக்கீங்களான்ட்டு?
நீங்க சொல்றது இருக்கு, சில காம்படிஷன்ஸ்ல வந்து நேச்சுரல் பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி காம்படிஷன்ஸ்ல தே யூஸ் டு செக், யா அந்த மாதிரி காம்படிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அனபாலிக் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. பண்ணிருந்தா என்ன செய்வாங்க? பண்ணிருக்கிறவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, பண்ணாதவங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து நேச்சுரல் பாடி பில்டிங் காம்படிஷன் நீங்க சொல்ற மாதிரி. ஓகே 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 தருண், அடுத்தது நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பாடி பில்டர் எல்லாமே வந்து ஜிம் அடிச்சு அடிச்சு அவங்க வந்து வளர மாட்டாங்க, கட்டையா தான் போயிட்டு இருப்பாங்க. சோ அது எந்த அளவுக்கு உண்மை சொல்லுங்க? இது வந்து அப்படியே வந்து ஒரு பொய் தான், உண்மை கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, ஹைட் அப்படிங்கிறது ஜெனட்டிக், ஹைட்டை வந்து நம்மளால வந்து நேச்சுரலா தான் நம்மளால கெயின் பண்ண முடியுமே ஒழிய, அதாவது நம்ம தாத்தா மாதிரியோ இல்ல நம்ம அப்பா அம்மா மாதிரியோ யார் மாதிரியோ தான் நம்மளோட ஹைட் இருக்கும். நம்மளுக்கு என்ன ஜெனட்டிக்கோ, நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டியோ, அதுக்கு மட்டும்தான் நம்மளால இருக்க முடியும். இப்போ ஜிம் போனோம்னா ஷார்ட் ஆகுறாங்க, ஜிம் போனோம்னா வந்து வளர மாட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது, அப்படி ஒரு விஷயமும் இல்லை. ஜிம் போனா ஏன் ஷார்ட்டா தெரியறாங்கன்னா, ஒன்ஸ் உங்க ஷோல்டர்ஸ் ரொம்ப ப்ராடா தெரியும் போது நீங்க ஷார்ட்டா தான் தெரியுவீங்க. ஏன்னா கை செஸ்ட் மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே நல்லா போல்டரா நல்லாவே பெருசு பெருசா இருக்கும்போது, ஸோ இல் பி லுக்கிங் ஷார்ட். அதாவது சிம்பிளா நம்ம லோக்கல் சொல்லணும்னா, உருண்டையா தெரியறனால அவங்க மேபி ஷார்ட்டா தெரியறாங்க. இதுதான் உண்மை. ஆக்சுவலா இந்த வளர்ச்சி ஸ்டாப் ஆகுறதுங்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. நானும் சொல்ல கேள்விப்பட்ட பிறகு நான் கூகுள் பண்ணி பாத்துருக்கேன். ஆமா, பாடி பில்டர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப அடிக்க அடிக்க வந்து அவங்களோட வளர்ச்சி வந்து அது தடுக்கும் அப்படின்னு, கட்டி ஆக மாட்டாங்க அவங்க வளர்றத வந்து அது தடுக்கும் அப்படின்னு. என்ன சொல்றது, அவங்க லேர்ன் பண்ணி அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எதையுமே. ஈஸியா எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. சோ நான் சொல்றேன், ஐயோ இல்ல இல்ல, நான் உங்களை நான் சொல்லல, இது ஆக்சுவலா நான் வந்து எல்லாத்துக்குமே நான் சொல்றதுதான். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இது நான் அட்வைஸாலாம் நான் சொல்லவே இல்லை, நான் இது என்னோட பர்சனலா நான் சொல்றேன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பத்தி ஒரு ஆராய்ஞ்சு நம்ம படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்கல, ஒரு 20-30% நாலேஜோட நம்ம அதுக்குள்ளார போகலாம். முதல் ரெண்டாவது விஷயம், நம்ம அசிங்கப்படவும் தேவை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நீங்க தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிறது, அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு ஒரு பிரேவ் பர்சன் கரெக்டான பண்றது. அறிவு உள்ள ஒரு தந்திரமான ஆள் பண்றது, அதுதான் உண்மை. இருந்தாலும் நம்ம படிச்சு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா கோகுலுக்கே போறோம், கோகுலுக்கே போறோம், கூகுள் அந்த கோகுல் அப்படிதான் சொல்லுது. எங்கதான் போய் நாங்க படிச்சுக்கிறது? அது நம்ம கூகுளோட சிஇஓ தான் கேக்கணும். அது கூகுள் இல்ல, கோகுல். எனக்கு இந்த ஃபீல்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, என்னோட அப்பா தான். என்னோட அப்பா தான் பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்பிரேஷன். நான் ஏன் சொல்றேன், அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாம, எந்த ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸும் இல்லாம, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாமே கஷ்டப்பட்டு எல்லாமே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவர் வந்து ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எனக்கு என்ன டைம் இயர் தெரியல, ஆனா நான் பிறக்கும் போதே வந்து ஹி வாஸ் அ பேங்க் ஆஃபீஸர், கனரா பேங்க்ல அவங்க வந்து ஆபீசரா இருந்தாங்க. அப்பவே வந்து அவர் கவர்மெண்ட் ஜாப்
இருந்தாங்க அப்பவே. படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் தான் இது பண்ணி படிச்சாங்க. எங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலயே கிடையாது, இறந்து போயிட்டாங்க. ஃபுல்லா தாத்தா அப்பா மட்டும்தான் அவளை வளர்த்தாங்க, அப்பாவை. சோ பாட்டி மட்டும்தான் வளர்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையில வந்து கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளவு தூரம் வர்றதுங்கிறது ரொம்பவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன் எங்களோட இதுலயே பாத்தீங்க அப்படின்னா. ஹீஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் எங்க டேடி. அவங்கள மாதிரி வரணும், ஆனா நான் வேற ஃபீல்டுல வரணும். அவரோட லைஃப் ஸ்டைல் தான் நான் அந்த மாதிரி வரணும்னு என்னோட இன்ஸ்பிரேஷன். அதனாலதான் என்னோட டேடியோட இன்ஸ்பிரேஷன். இது உங்க அப்பா இருந்திருந்தா இது நீங்க சொன்ன வார்த்தை கேட்டா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு. கண்டிப்பாங்க, பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆமா ஆமா. ஓகே தருண், ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டருக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணம் அண்ட் இருக்கக்கூடாத ஒரு கெட்ட குணம். இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணம் எளிமை, பொலைட்னஸ், ஓகேவா, பொலைட்டா இருக்கணும். இருக்கக்கூடாத ஒரு கெட்ட குணம் தலக்கணம், நான் தான், நான் மட்டும்தான், இங்க எல்லாமே நான் மட்டும்தான், என்னை தாண்டி எதுவுமே கிடையாது. சிம்பிள். அப்படி இருந்தா பெரிய லெவலுக்கு போக முடியாது இல்லையா? ஆன்சே கிடையாது. நம்ம எப்படி சொல்றது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா இருக்கோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவங்க கிட்ட நம்ம பொலைட்டா பிஹேவ் பண்றோமோ, வீல் பி க்ரோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப். என்னைக்கு நம்ம தான் இங்க, நான் தான் இங்க எல்லாமே, அந்த எண்ணம் கிரியேட் ஆகும் போது அதை நம்ம அடுத்தவங்க கிட்ட போர்ட்ரே பண்றோம் அப்படிங்கிற போது மட்டும்தான். போர்ட்ரே பண்ணாம உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கலாம், நான் தான் ராஜா. நம்ம கண்டிப்பா இருக்கணும், செல்ஃப் கான்பிடன்ஸ் நமக்குள்ள இருக்கணும் கண்டிப்பா. ஆனா அது தலக்கணமா மாறி நம்ம அடுத்தவங்க கிட்ட வந்து நான் தான் நான் தான் நம்ம சொல்லி போர்ட்ரே பண்ணும் போது தேர் பி ஸ்டாப் க்ரோயிங். அவ்வளவுதான், சான்ஸே இல்ல, அவுட் ஆஃப் த ஃபீல்ட். கஷ்டப்படுறவங்க யாராச்சும் வந்து, ஆனா எனக்கு புரோட்டீன் வாங்க காசு இல்ல, எனக்கு எப்படி ஜிம், ஆனா ஜிம் போகணும்ன்றது ரொம்ப ஆர்வம் இருக்கும், பட் ஆனா சில விஷயங்கள் இந்த புரோட்டீன் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட காசு இல்லாம வந்து உங்ககிட்ட கேட்டு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? நான் பொய் சொல்ல மாட்டேன் மேகா, நான் அந்த மாதிரி பண்ணதில்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் சீசன் ஆன் சீசன் ரெண்டு இருக்கும். என்னால ஆஃப் சீசன்ல நான் வந்து யூஸ் பண்ணி மிச்சம் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எதுவுமே கெட்டு போனதுலாம் கிடையவே கிடையாது. நான் அதை நான் சொல்லிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணி அது இருக்கும் பாத்தீங்களா, என் தம்பி மாதிரியோ இல்லை என்னோட அண்ணன் மாதிரியோ நினைச்சு நான் அவங்களுக்கு நான் அந்த மாதிரி நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நான் வந்து அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்து புதுசா இது பண்ணி கொடுக்குற அளவுக்கு நான் வெல் செட்டில்டு கிடையாது. ஆனா என்னால கண்டிப்பா ஒன்ஸ் நான் இந்த ஃபீல்ட்ல வந்து ஃபுல் கோச்சா நான் ஆகுவேன் பாத்தீங்களா, டெஃபினட்டா ஒரு நல்ல அத்லெட்டை நான் கண்டிப்பா நான் எடுத்து அவங்களுக்கு நான் எல்லாமே நான் செய்வேன். சூப்பர் சூப்பர், ஹானஸ்டா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்ப நீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டிருக்காங்களா? இந்த பொறாமை குணன்றது மக்களுக்கு இயற்கையா இருக்கிற ஒரு விஷயம், பட் உங்களை பார்த்து ரொம்ப அதிகமா பொறாமப்பட்டு யூ முன்னுக்கு வரக்கூடாது அப்படிலாம் உங்க ஹேட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களா நிறைய பேரு, பாத்திருக்கீங்களா? நிறைய பேர் இல்ல, ஆனா ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இல்ல, ரொம்ப நிறைய பேர். பண்ணக்கூடாதே. சோ ஃபுல் டைமா இதுக்குனே தனியா வர்க் பண்ற நிறைய பேர் இங்க இருக்காங்க, இந்த ஊர்ல இருக்காங்க. ஆனா நான் அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்றோம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்கள பழி வாங்கறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது. அவங்களை பத்தி திங்க் பண்ண எனக்கு சுத்தமா டைம் இல்ல. ஏன்னா நான் இப்போ அடுத்தடுத்து வந்து நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி, ஆக்சுவலி ஐ அம் கமிட்டட், ரொம்ப ஓ ஒர்க்ல ஃபுல்லா கமிட் ஆயிட்டேன். ஸோ ஐ அம் ஹேவிங், நான் இப்போ உங்களுக்கே பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு ஒரு 10 minutes டிலே ஆயிருச்சு மேகா, ஐ அம் ரியலி சாரி. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் என்னோட கமிட்மெண்ட்ஸ் பத்தி. அதிகமா நம்ம இது வரைக்கும் நம்ம ரேப்போ பண்ணல, ஒரு டைரக்ட் காண்டாக்ட் நம்ம இப்பதான் நம்ம இதே மீட் பண்றோம், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்றோம். ஸோ அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ற நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த வேலையை விட்டுட்டு போய் அவங்கவுங்க வேலையை போய் பார்த்தாங்க அப்படின்னா அவங்கவுங்க அடுத்தடுத்த லெவல் போயிட்டே தானே இருக்க போறாங்க. என்னை பத்தி ரூமர் ஸ்ப்ரெட் பண்றது, என்னை பத்தி இமேஜஸ் ஸ்ப்ரெட் பண்றது, என்னென்னமோ நடந்துகிட்டே இருக்கும். சென்னை, நெக்ஸ்ட் மதுரை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் தான் நான் என்னோட ஹோம் டவுன்லயே நான் ஃபேமஸா இருக்கேன். சோ
நான் சீரியஸா வந்து அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நான் சீரியஸா. ஏன்னா அவங்க எல்லாம் இல்லாம இன்னைக்கு என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாது. நல்லதோ கெட்டதோ நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இல்ல இல்ல, மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தருண் வந்து இஸ் அ வெரி காஸ்ட்லியஸ்ட் கோச் இன் திருச்சி. அவர்கிட்ட போனோம்னா எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுவாரு. இந்த மாதிரிலாம், ஆமா இந்த மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் இருக்கும். நான் ஓப்பனாவே சொல்றேன், நான் ரெண்டு விஐபிஸ் நான் இங்க பாத்துட்டு இருக்கேன், ஓகேவா? தே ஆர் ஒன் ஆஃப் மை ஸ்பான்சர்ஸ். அவங்க எனக்கு எல்லாமே விஐபி எல்லாமே பண்ணுவாங்க. மேகா, நம்ம நான் சிம்பிளாவே சொல்றேன் பாத்தீங்கன்னா, இப்போ ரெண்டு விதமான இது இருக்கு, ஓகேவா? முத விஷயம், ஒரு ரோட்டு கடையில போய் நம்ம இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னா 200 ரூபா செலவாகும், ஓகேவா? இதே ஒரு 5-star ஹோட்டல்ல போய் நம்ம இட்லி சாப்பிட்டோம்னா 2000 ரூபா செலவாகும், ஓகேவா? நான் 5-star ஹோட்டல் மேகா, என்கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளவுதான் செலவாகும். பிகாஸ் ஐ ஹாவ் மோர் நாலேஜ், ஐ ஹாவ் ஸ்டெப்ஸ், ஓகே? சோ என்கிட்ட இருக்கிறத நான் ரிசல்ட்டா நான் கொடுக்குறேன். நான் இது வரைக்கும் ரிசல்ட் கொடுக்காம நான் யாருக்கிட்ட இது பண்ணதே கிடையாது. ஐம் ஹேவிங் மோர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இன் மை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். சோ சிம்பிள், நான் என்னோட செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனே நான் வச்சிருக்கேன். சோ தே கேன் பிலீவ் மீ, ஓகே? எனக்கு இது தெரியும்னா அவங்க என்னால பிலீவ் பண்ணலாம், ஓகேவா? என்கிட்ட வந்தா இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம். அதே மாதிரி ஆன்லைன் கிளைண்ட்ஸ் தான் நான் அவ்வளவா சார்ஜ் பண்றதும் கிடையாது. சோ ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்றேன், ஃப்ரீயா பண்றது கிடையாது. ஆனா ரொம்ப சார்ஜஸ் பண்ணிட்டு நீங்க ஐயா கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஃபேஸ் டு ஃபேஸ் கிடையாது மேடம், ஃபேஸ் டு ஃபேஸ் நான் எதுவுமே பண்றது கிடையாது. ஐ வில் பி ப்ரொவைடிங் தம் வித் ஒர்க் அவுட் சார்ட்ஸ், டயட் சார்ட்ஸ், அப்புறம் அப்பப்போ எனக்கு கால் பண்ணுவாங்க. நான் அந்த டைம்ல உங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ணேன் நல்லாவே. ஓ, நீங்க ஜூமோ இல்ல வாட்ஸ்அப் கூட நேரா பார்த்து கோச் பண்ணி சொல்லி கொடுக்கறீங்க? நோ 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 நோ, அந்த மாதிரி ஏன்னா எனக்கே கமிட்மெண்ட் ஃபுல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. சோ அதை வச்சு அவங்களுக்கு மந்த்லி பிளான்ஸ் இருக்கும். ஸோ 3 மந்த்ஸ்க்கு அவங்க இந்த ஒர்க் அவுட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், 2 மந்த்ஸ், 1 மந்த், அந்த மாதிரி அவங்களுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஷெட்யூல்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அண்ட் லாஸ்டா சொல்றேன், தருண் இஸ் அ காஸ்ட்லி சிக். எஸ், பிகாஸ் அந்த அளவுக்கு நீங்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபீல்டு வந்து எவ்வளவோ நாலேஜ் கத்துக்கிட்டு ஷார்ட் பீரியட்ல இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கீங்கன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் இஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனாலதான் நீங்க இந்த நிலைமையில இருக்கிறனால அது தப்பு கிடையாது என்ன கேட்ட நான் சொல்லுவேன். பட் எனிவே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தருண். நினைக்கல மத்தவங்க மாதிரி சொன்னீங்க கஷ்டப்படுறாங்க போறாங்க. நம்ம அடுத்தடுத்த லெவல் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம நம்ம யாருன்னு நம்ம இங்க காட்டியாச்சு, ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம காட்ட வேண்டியது வெளியில, ஒயிட் பீப்புள்ஸோ இல்ல பிளாக் பீப்புள்ஸோ, நம்ம அடுத்தடுத்து நம்ம யாருன்னு நம்ம அவங்க கிட்ட காட்டணும். இதுதான் என்னோட நெக்ஸ்ட் பிளான், வேற எதுவுமே இல்ல. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் தான், சூப்பர். ஓகே தருண், நீங்க மிஸ்டர் இந்தியாவுக்கு முன்னாடி, ஓகே மிஸ்டர் இந்தியாவுக்கு பின்னாடி நீங்க ரோட்ல நடக்கும்போது மக்கள் எப்படி உங்களை ரெகனைஸ் பண்றாங்க? நல்ல சூப்பரான கொஸ்டின், இது ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்குன்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்னை யாருக்குமே தெரியாது இல்லையா. ஒரு நார்மலா ஏதோ ஒரு ஆள் போறாரு வராரு, ஒரு பூச்சி மாதிரி பார்ப்பாங்க, யாரு என்னன்னு தெரியாது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 காலேஜஸ் போனேன், ஒரு ஒர்க் விஷயமா போனேன். 4 காலேஜஸ்லயுமே நிறைய பசங்க என் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, நிறைய ஸ்டாஃப்ஸ் என் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா பிரின்சிபல் ரூம் நான் வெளியில வெயிட் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு ஒரு 2 பசங்க வந்தாங்க. ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல தான் நீங்க வருவீங்கல்ல, இந்தியா கூட பிளேஸ் பண்ணீங்க, நீங்க தானே ப்ரோ அப்படின்னு அவங்க பெரிய அப்படிதான் சொல்லுவாங்க நிறைய பேர். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றது, எனக்கு ஆக்சுவலா வந்து கேர்ள்ஸ் கிட்ட புதுசா பேசுறதுதான் கொஞ்சம் ஷையா தான் ஃபீல் பண்ணுவேன். நான் ஒரு ஷாப்பிங் மால்ஸோ இல்ல சீரியஸா மேகா சீரியஸா, நான் ஒரு ஷாப்பிங் மாலோ இல்ல அந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது என் கூட அந்த மாதிரிலாம் செல்பிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க நிறைய பேர் வந்து, என் கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இல்ல எனக்கு ப்ரௌடா ஃபீல் பண்றதோட எனக்கு சிவரிங்கா இருக்கும், எனக்கு எனக்கு பேச வராது. இல்ல
பார்க்க மேபி வந்து நாங்க எல்லாம் பெருசா அந்த மாதிரி உருவமா அந்த மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஷிவரிங்கா தான் நான் ஃபீல் பண்ணுவேன். வேற வெளியில காட்டிக்க மாட்டேன், கண்ணாடி கழட்ட மாட்டேன், கண்ணை காட்டினா தானே தெரியும் நம்மளுக்கு. சோ அதனால அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஆமா ஆமா, ஆனா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணிருக்கேன், நிறைய இடத்துல ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து நீங்க நார்மலா இருக்கும் போது சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டி பேசினாலே நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பெருசா நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். ஆனா இப்ப வந்து ஒரு 1000 பேரு 2000 பேரு மேலேயே நம்ம கிட்ட இன்ஸ்டாகிராம் சொல்லி உங்க பெரிய பேனு பெரிய பேன் ஒரு நாளைக்கு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 மென்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அண்ணாண்டா அண்ணன்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேன் பிக் ஃபேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். எனக்கு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப எனக்கு ஆசையா இருக்கும், பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவோம். அப்ப நான் நினைப்பேன், ஓகே யூ ஆர் டூயிங் சம்திங் குட், அவ்வளவுதான், ஏதோ நீ பண்ணிட்டு இருக்க, நீ பெருசா பண்ணிட்டு இருக்க, ஒரு வேலை போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதே மாதிரி உங்களை வந்து ஒரு ஆள் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை. ஆமா, அந்த மாதிரி நம்மள வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் நம்ம சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையா இருக்கு. மத்தவங்க பண்ணாததான் நான் பண்றேன் அப்படிங்கிற போது I'm feeling ஒரு வெரி ப்ரௌட். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே இப்போ நீங்க ஷாப்பிங் எல்லாம் போறீங்க ஓகேவா, என்ன சொல்றது ஒரு விதமான சைஸா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஷர்ட் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும், ஹிப் சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். பாக்குறவங்க அந்த கடையில இருக்கிறவங்க நம்மள ஒரு மாதிரியா தான் பாப்பாங்க. பாக்கும்போது எது வாங்கினாலுமே நாங்க ஆல்டர் பண்ணி தான் மேக போடணும், நோ அதர் கோ, வேற வழியே இல்ல. நீங்க வந்து 1000 ரூபாய்க்கு செட்டா வாங்கினீங்கன்னா நீங்க வந்து ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு 500 ரூபாய்க்கு நீங்க ஆல்டர் பண்ணி தான் அவனுக்கு ஒரு நல்ல டெய்லர்ட்ட கொடுப்பீங்க அப்படின்னா பாதிக்கு பாதிதான். அப்ப வந்து பாடி பில்டர்ஸ்ல இது ஒரு ப்ராப்ளம் சொல்லுங்க ஷாப்பிங்ன்றது. ஆமா, எங்களுக்குன்னு ஏதாவது ஷாப் ஆரம்பிச்சா பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்குதான் எனக்கு தெரியல, மேபி இருக்கலாம் போல. ஓகே, இப்ப உங்களை மாதிரி நான் வந்து தருண் அண்ணன் மாதிரி ஆகணும், நான் தருண் மாதிரி வந்து நல்லா பாடி பில்ட் பண்ணி நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் தெவிக்கணும் அப்படின்னு சொல்லி வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன மாதிரி அட்வைஸ் வழங்க கொடுக்க ஆசைப்படுறீங்க? அட்வைஸ் அப்படிங்கறத விட என்ன மாதிரி வரணும், என்ன மாதிரி இது பண்ணணும் அப்படின்றது நீங்க வந்து இது நான் ஒரு இதா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஈச் ஒன் இஸ் யூனிக். ஸோ என்னை வந்து அவங்க ஒரு ஐடியாவா எடுத்துக்கிட்டோம், என்னை வந்து அவங்க ஒரு ஐடியாவா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட பாதையில அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்க கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே பே ஆஃப் பண்ணும் இல்லையா, அவங்களோட கன்சிஸ்டன்சி லெவலை அதிகமா இது பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா மோட்டிவேட்டடா இருந்து கண்டிப்பா ஹெவியா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா தருணை விட பல மடங்கு அவங்க பெரிய ஆளா வருவாங்க. சிம்பிளா இதுதான், உண்மையான விஷயம் இதுதான் கண்டிப்பா. ஆமா, நீங்க ஆரம்பத்துல இருந்து இந்த வெயிட்டான எக்யூப்மெண்ட் தூக்கும் போது உங்களுக்கு மசில் ஏதாச்சும் டயர் பண்ணி ஏதாச்சும் இன்ஜெக்ட் எல்லாம் இருக்கா? ஆயிருக்குங்க. எனக்கு கரெக்டா தன்னோட காம்படிஷன் பண்றதுக்கு கரெக்டா ஒரு 1 மந்த் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாவிக்கல் ஹெட் இருக்கு பாத்தீங்களா, இதை சுத்தி இருக்கிற டிஷ்யூஸ் வந்து லைட்டா எனக்கு கிழிஞ்சிருச்சு. ஆக்சுவலா என்னால இந்த ஃபிளைஸ் மூமெண்ட், என்னால இந்த பிரஸ் மூமெண்ட் வந்து பண்ண முடியாம போயிருச்சு. என்னால பிசியோஸ்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 hours நான் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுவேன், பிசியோதெரபிஸ்டே தான் இருப்பேன். இப்போ உங்களுக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா அது அவ்வளவு சீக்கிரம் நம்மளால அதை கியூர் பண்ணவே முடியாது. ஆனா நான் அந்த இன்ஜுரியை நான் இது பண்ணி வச்சுக்கிட்டு டூ மச் லோட் போகாம கொஞ்சம் கம்மி லோட்லயே என் சாட்டிஸ்பாக்சன் லெவலுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். அதுலயே தான் நான் காம்படிஷனும் பண்ணேன். ஆனா அது சரியாகிறதுக்கு எனக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு எனக்கு சரியாகிறதுக்கு. மேபி ஒரு மைனரான இஷ்யூவா இருந்தனால சரியாச்சா இல்ல என்னன்னு எனக்கு புரியல. ஸ்கேன்ஸ் நான் அதெல்லாம் போகவே இல்லை. அவங்க பிசியோதெரபிஸ்ட் என்கிட்ட அதுதான் சொன்னாங்க, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மைனரான ப்ராப்ளம் இருக்கு, ஆனா அது அவ்வளவு சீக்கிரத்தில் ஒர்க் அவுட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் பண்ணலன்னு அவங்க கிட்ட போய் சொன்னேன், ஆனா நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அது எப்படி நம்மளால பண்ணாம இருக்க முடியும், ஒரு நாள் கேப் போட்டாலே ஒரு மாதிரியா இருக்கும் நமக்கு. ஸோ நான் அப்ப பண்ணிட்டு தான் இருந்தேன். பரவாயில்ல, இப்போ ஐம் ஆல் ரைட். ஓகே ஓகே, இந்த ஜேர்னில நீங்க இந்த 2 இயர்ஸ் ஜேர்னில நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மனச பாதிச்ச உங்களால மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருக்கா? மனச பாதிச்சு மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னு இல்ல, ஏதாச்சும் மோசமான ஒரு நிகழ்வு உங்களுக்கு நிகழ்ந்து அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாம அந்த மாதிரி எதா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல எனக்கு அந்த மாதிரி பெருசா பர்சனலா எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நான் நிறைய சில சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் நிறைய நான்
இழந்துட்டேன். ஆனா அதை விட நிறைய எனக்கு கிடைச்சிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த இழந்த சில விஷயங்கள் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் லைஃப் என்னால வாழ முடியலையே அப்படிங்கிற ஒரு சில வருத்தம் இருக்கும் எனக்கு சில நேரம். ஆமா, சிம்பிளா சொல்லணும்னா என்ன சொல்றது, நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான் முதல் விஷயம். அந்த பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, சரி வெளியில போறது, ஃபேமிலியோட. நான் ஊருக்கு போய் பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சு. ஆமா, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா அவங்க கல்யாணத்துக்கு போனாங்க லாஸ்டா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறந்த பிறந்தது நடந்து ஓடிட்டு எல்லாம் இருக்கு, நான் இன்னும் அதை பார்க்கல. ஸோ இந்த மாதிரி நான் சில விஷயங்கள் எல்லாமே நான் வந்து மிஸ் பண்ணுவேன். இதுன்னா சின்ன சின்ன விஷயம்னா இதே மாதிரி நிறைய குட்டி குட்டி ஹாப்பினஸ், சாப்பாடு, வெயில ஃப்ரெண்ட்ஸோட போறது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போகாம அவங்க நம்மளை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, இடையில கொஞ்ச நாள் அப்படி இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாக வரும்போது, ஓ வரும்னா நம்ம கிட்ட பேசுவானா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அது எனக்கு கிடைச்ச ஒரு ஹாப்பினஸ் தான். ஓகேவா, இது ஒரு குட்டி ரிவெஞ்சுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாமே, அந்த மாதிரி தான். மத்தபடி பெருசா எனக்கு அந்த மறக்க முடியாத நிகழ்வு அப்படிலாம் இல்ல. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி 6 hour நீங்க ஜிம்லயே தான் ஸ்பெண்ட் பண்றீங்க, ஜிம்ல அப்புறம் வருவீங்க, அதோட உங்க பாதி நேரம் வந்து நீங்க ஜிம்முக்கே போயிருந்து தானே? பாதி நேரம் இல்ல, முக்கால்வாசி நேரமே முடிஞ்சு போயிருமே. முக்கால்வாசி நேரம் தூங்குறீங்க, 6 hours ஜிம்ல இருக்கீங்க, எப்படி நீங்க ஒரு மீல் சாப்பிடணும்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour ஆவது டைம் வேணும் உங்களுக்கு. சோ யோசிச்சு பாருங்க, we used to take 6 meals a day. அப்ப பாத்துக்கோங்க, அதுல ஒரு 3 மணி நேரம் போயிடும். சோ பேலன்ஸ் இருக்கிறத வச்சுதான் நீங்க உங்க லைஃப வந்து டேலி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியில போறது, உங்க மற்ற கமிட்மெண்ட்ஸ், உங்க கிளைண்ட்ஸ் நீங்க பாக்குறது, ட்ரெயின் பண்றது, அடுத்தவங்களை இது பண்றது, உங்க ஒர்க், சோ இதெல்லாமே நீங்க அந்த குட்டி குட்டி நேரத்துல நீங்க அதை பாத்துக்கணும். இது எவ்வளவு தூரத்துக்கு இதே மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்க கொண்டுட்டு போறீங்க கடைசி வரைக்கும்? இப்படியே இருந்தாக்கா நம்ம ஏன்னா பிறந்தோம், நல்லா சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், ஷாப்பிங் போகணும், இந்த மாதிரிலாம் ஆசை எல்லாம் இருக்கும். பட் உங்க லைஃப் இப்படி போயிட்டு இருக்குது இல்லையா, இப்ப எல்லா பாடி பில்டர்ஸ் லைஃபும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படின்னா அவங்க எப்படி வந்து ஃபியூச்சர்ல வந்து வாழ்வாங்க, இப்படிதானா கடைசி வரைக்கும்? இது கண்டிப்பா ஒரு நல்ல க்வெஸ்சன் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னால பாடி பில்டிங் விட முடியாது. ஓகேவா, சோ ஸ்டார்டிங்ல வந்து நான் நிறைய காம்படிஷன்ஸ் பண்ணாதான் என்னை எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும், போற்றே ஆகுவேன், இல்லை ஒரு நல்ல ஃபேம் இருக்கும் எனக்கு. ஸோ ஃபேம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ 1 competition a இயர். ஓகேவா, ஒரு ஒரே ஒரு காம்படிஷன் நீங்க பண்ணாலும் ஒரு நல்ல சாலிடா பெரிய காம்படிஷனா பண்றது போதும். நான் தான் சொன்னேன், ஒரு நல்ல காம்படிஷனுக்கு நல்ல ரெடியா கரெக்டா ஒரு குட் சிமெட்ரியோட நம்ம போகணும்னா 14 weeks இஸ் மோர் தன் இனஃப். ஓகேவா, ஸோ அந்த 14 weeks நீங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 4 months நீங்க கஷ்டப்பட போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரொட்டீன் லைஃப்பை நீங்க உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, வெளியில போய் சாப்பிட்றது, ஒரு ஃபுடியா நீங்க இது பண்ணலாம், என்ன வேணா சாப்பிடலாம், போகலாம், வரலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எல்லாமே ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி தான். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 1 hour நீங்க ஜிம்ல ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, இப்படி இருக்கிறீங்களே, ஆட்டோக்குள்ள ஏறதுக்கு சந்து பத்துதா? என்ன ஸ்ட்ரெயிட்டா இப்படி போக முடியாது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது, ஆனா ஒரு சைடா அட்ஜஸ்ட் பண்ணி போயிக்கலாம். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம் நீங்களா வந்து சொந்தமா பைக் தான் வாங்கிக்கணும், இப்ப காடி வாங்கினா கூட உங்களுக்கு எல்லாம் பெரிய சதுவு தான் வைக்கணும். ஓகே தருண், இந்த மிஸ்டர் இந்தியா வின் பண்ணதுக்கு நீங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணீங்க? ஓகே சிம்பிள், நான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான ஒர்க் அவுட் டெக்னிக்ஸ் இருக்கு. ஓகேவா, நியூ ஸ்கூல் பாடி பில்டிங், ஓல்ட் ஸ்கூல் பாடி பில்டிங். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே ஓல்ட் ஸ்கூல் பாடி பில்டிங் டெக்னிக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். இந்த மெஷினரிஸ், இந்த ஆட்டோமேட்டட், இப்ப வந்து லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் மேக்சிமம் தொடவே மாட்டேன். நான் யூஸ் பண்ணது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பார்பல்ஸ், டம்பிள்ஸ், பிளேட்ஸ், இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ராடு இந்த மாதிரி மட்டுமே தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நம்மளுக்கு தேவையான பட்சத்துக்கு மட்டும்தான் ஐ யூஸ் டு கோ டு மெஷின்ஸ். ஸோ இந்த ஒரு டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணேன், என்னோட மசில் சாலிடா குவாலிட்டியா இருந்ததுக்கு ரீசன் இதுதான். பல பேர் நீங்க பயங்கரமான டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா, நம்ம சிம்பிள் சிம்பிளா சின்ன சின்னதா பண்ணி நம்ம இதை மாத்திக்கிறது தான் அடுத்தவங்களுக்கு அது ரொம்ப பெருசா தெரியுது. மத்தபடி இதுல பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா இப்ப எல்லாத்துக்குமே மிஷின்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒரு ப்ரீச்சர் கர்ல்ஸ் போடணும், அதுக்கு ஒரு மிஷின் கொண்டு வந்துட்டான். இப்ப செஸ்ட் ஃபிளைஸ் போடணும், அதுக்கு ஒரு மிஷின் கொண்டு வந்துட்டான். ஸோ ஈஸியா ஆயிருச்சு எல்லாமே.
நம்ம எதையுமே ஈஸியா பண்ற எதுவுமே நம்மளுக்கு ஈஸியாவே போயிடும். கஷ்டப்பட்டு நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சிம்பிளா நம்ம ரெண்டு பேர்த்த எடுத்துக்கலாம், அன்னைக்கு இருந்த ரோனி கோல்மனோட பாடியோட சிமெட்ரி ஷேப்பும் இன்னைக்கு இருக்கிற ஃபில் ஹித்தோட சிமெட்ரி ஷேப்புமே உங்களுக்கு டிஃபர் ஆகும். அந்த குவாலிட்டி மசில்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க பண்ண ஒர்க் அவுட் மெத்தட்ஸ் வேற, அவங்க பண்ண ஒர்க் அவுட்ஸ் வேற, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த அவங்களோட சயின்ஸே வேற. இப்ப இருக்கிறவங்க வந்து அழகா கியூட்டா சிமெட்ரியா அழகா நீட்டா இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அன்னைக்கு இருந்தவங்களோட இன்னைக்கு அழகா மட்டும்தான் இருக்காங்களே இல்லையா, அந்த குவாலிட்டி அந்த மசிலோட டெபினிஷன் வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க கிட்ட கிடையாது. அந்த ரோனி கோல்மனோட சிமெட்ரி இன்னைக்கு யாருக்கிட்டயுமே இல்லை. சிம்பிள், ஹி இஸ் எ லெஜெண்ட் ஆஃப் பாடி பில்டிங். யா ஓ சூப்பர் சூப்பர். இது என்ன அது நோ மிஸ்டர், இது இது என்ன அது கப், இது எதுமேயா ட்ராஃபி? ட்ராஃபி இது என்ன ட்ராஃபி? இது சென்னை மிஸ்டர் இந்தியா ஓவர் ஆல் ட்ராஃபிலா. ஆ அதா. ஓகே ஓகே. மிஸ்டர் இந்தியாவா? யா யா யா, வேர்ல்ட் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் இந்தியா. சூப்பர். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இவ்வளவு சின்ன வயசுல நீங்க வந்து இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டியா பேசுறது, இவ்வளவு ஒரு நாலேஜோட நீங்க சொல்லுவீங்களா இதை யூஸ் பண்ணிதான், இதுதான் டெக்னிக். சூப்பர் சூப்பர். ஓகே தருண், இறுதியாக உங்க வெல் விஷஸ், உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்க என்னோட ஃபேன்ஸ் கிடையாது, அவங்க எல்லாமே என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அவங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க என்னை ஃபாலோ பண்ணனால அவங்க எல்லாருமே வந்து பாடி பில்டிங் தான் பண்ணணும், பாடி பில்டிங்ல அச்சீவ் பண்ணணும், அதுல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அப்படி கிடையவே கிடையாது. அவங்க ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணணும், அந்த ஃபீல்டுல அவங்க பெட்டரா இருக்கணும். மூணாவது விஷயம், அவங்களோட பெட்டரா யாருமே இருக்கக்கூடாது. என்னைக்குமே இந்த உலகத்துல நம்பர் ஒன், இந்த நம்பர் ஒன்னுக்கு மட்டும்தான் மதிப்பு. நம்பர் டூ நம்பர் த்ரீ வந்து அவங்க என்ன சொன்னாலும், அவங்க இவங்களோட பெட்டரா நல்லா பேசினாலும் கேட்கவே மாட்டாங்க யாருமே. ஸோ ஆல்வேஸ் பி நம்பர் ஒன். நம்பர் ஒன்னா நீங்க வரத்துக்கு தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலுமே சரி, இல்லை என்ன பண்ணி பிறந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே சரி, செத்தாலும் சரி, நம்பர் ஒன்னா தான் நம்ம சாகணும். ஓகேவா? ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி பெருசா வேற பேஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் உண்மை. ஓகேவா? இத மட்டும் தான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறேன். ஓகே தரு, நீங்க யாராருக்கு வந்து நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்க? யா, இது நான் கண்டிப்பா சொல்லலன்னா நான் என்னோட வெற்றிக்கே வந்து இது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும். இத வந்து பிளேஸ் பண்ணி நான் வின் பண்ணது வேணா நானா இருக்கலாம், ஆனா இது வின் பண்ணதுக்கு ரீசன் கண்டிப்பா நான் கிடையாது. என்னை சுத்தி இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தின என் கூட இருக்க என்னோட கொலீக்ஸ். முக்கியமான விஷயம் என்னன்னா, காம்படிஷனுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நான் பெட்ரெஸ்ட்ல இருந்தேன். 4 நாளுமே 20, 21, 22, 23 இந்த 4 நாளுமே நான் பெட்ரெஸ்ட்ல தான் இருந்தேன். ஃபுல்லா ட்ரிப்ஸ் ஓடிக்கிட்டேதான் இருந்துச்சு, ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் வீட்டுக்கு. ஆக்சுவலா எனக்கு நான் நைட் ஒர்க்குக்கு போயிட்டு வரும்போது எனக்கு ஓவரா செஸ்ட் கோல்டு அதிகமாயிருச்சு. ஸோ கோவிட் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே எடுத்து பண்ணியாச்சு, அதெல்லாம் நெகட்டிவ் தான், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம்னால என்னால எந்திரிச்சு கூட நிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆக்சுவலாக அந்த காம்படிஷன் பண்ணுற ஐடியாலே நான் இல்லை, நான் இதை குவிட் பண்ணிட்டேன். ஃபேமிலி சைடுமே சரி, எல்லாருமே வேணாம், ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், இதை பாருங்க இதை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னா அம்மா எல்லாமே அதான் சொல்லுவாங்க. ஏன்னா கஷ்டப்படுறவங்கள வந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க இல்லையா, நீ போய் பண்ணிதான் ஆகணும், போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இருந்தாங்க. ஆனால் என்னோட ஐ எம் ஹேவிங் ஒன் மோட்டிவேட்டட் இன் மை லைஃப். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, 9 மந்த்ஸ் நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க, அந்த 9 மந்த்ஸ் கஷ்டப்பட்டது இந்த 4 நாள்னால உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடவே கூடாது. என்னைக்குமே இந்த 4 நாள் தான் உங்க லைஃபே தீர்மானிக்க போகுது. நீங்க பிளேஸ் பண்றீங்க, நீங்க தோக்குறீங்க, இட் இஸ் செகண்டரி, அது ரெண்டாவது விஷயம். ஆனா கண்டிப்பா நீங்க அந்த ஸ்டேஜ்ல போய் நீங்க நிக்கணும், அந்த டேன் பண்ணிட்டு உங்களுக்கு உங்களோட ட்ரீமை நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். யூ கேன் டூ இட்னு சொல்லி ஒரு 99% டெட் பர்சனை நிறுத்தி அங்க போய் ஸ்டேஜ்ல நிக்க வச்சாங்க. சோ அவங்களுக்கு நான் வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லுங்க. இல்ல, நான் கண்டிப்பா நான் இன்னொரு இன்டர்வியூல உங்ககிட்ட பேசினா நான் யோசிக்கிறேன் நான் சொல்றத பத்தி டெபினட்டா. ஓகேவா? சோ அவங்களால மட்டும்தான் வந்து இன்னைக்கு இந்த கப் இன்னைக்கு என்கிட்ட இருக்கு, இந்த டிராஃபி என்கிட்ட இருக்கு. செகண்ட் திங், என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போய் தூக்கிட்டு போய், ஓகேவா,
தூக்கிட்டு போய் என்ன அங்க சென்னையில என்னைய ரீச் ஆக வச்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, நாலு பேர் இருக்காங்க, ஸ்ரீஹரன், ஹர்ஷன், சித்திக், அப்புறம் என்னோட தம்பி, அவங்களாம் தான் என்னை இங்கிருந்து கொண்டு போய் விட்டாங்க. முக்கியமா நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது என்னோட மாஸ்டர், என்னோட மாஸ்டர், என்னோட மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு நான் நான் ஓப்பனாவே பேசுறேன், இதனால எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு ட்ரங்க் மட்டும்தான் அவங்க போட்டு விடல, ஓகேவா, மத்தபடி எனக்கு எல்லா பேம்பர் பண்றதுமே அவங்க தான். என்னால எந்திரிச்சு நிக்க முடியல, எனக்கு என்ன எனக்கு தொடச்சு விட்டு எனக்கு எல்லாமே பண்ணி எனக்கு கொண்டு போய் இந்த ஸ்டேஜ நிக்க வச்ச வரைக்கும் என்னோட டீம், என்னோட அவெஞ்சர்ஸ் டீம் தான். அவெஞ்சர்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ ராயப்பேட்டால இருக்கு, நல்ல பெரிய ஜிம், சூப்பரா இருக்கும், அதை போய் பாருங்க. இஸ் நம்பர் ஒன் கோச் மேம். எனக்கு தெரிஞ்சு அவரு பாத்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இன்னொரு என்கிட்ட ஃபீஸ் அவர் எதுவுமே வாங்கினது கிடையாது. என்கிட்ட நீங்க பண்ணுங்க தரும், உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு, நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க பண்ணுங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அவர் இது பண்ணாரு. அவர் என்னை கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போது நான் அவ்வளோ இதெல்லாம் பிரம்மாண்டமா கிடையவே கிடையாது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு நார்மல் பர்சனா தான் நான் அவர்கிட்ட போனேன். என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அவரு, அதை நான் ஸ்பாயில் பண்ணல, அதுக்காக நான் அவருக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் அவருக்காக இதை நான் அவருக்கு டெடிகேட் பண்ணேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எஸ் கோகுல் சீனிவாசன், எஸ் ஹி இஸ் மை கோச், அவெஞ்சர்ஸ் ஃபிட்னஸோட ப்ரொபரேட்டர் அவரு. அப்புறம் சதீப் அண்ணா, இமானுவேல், ஃபேபியோ ரோஷன், நிறைய மதன், நிறைய பேர் இருக்காங்க. நான் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணணும். எனக்கு ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வந்தோன்னே நான் தேர்ந்த முதல் பர்சன் கோகுல. ஏன்னா என்னால கட்டி பிடிக்கதான் முடியல, ஏன்னா ஃபுல்லா டேன் அப்படி இருந்த மேல அப்ளை பண்ணியிருந்தனால அப்புறம் அவர் மேல அப்படி ஆயிடுச்சுன்னா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். ஸோ இந்த விக்டரி, இதை ஜெயிச்சது நானா இருந்தாலும், இதை ஜெயிக்க வச்சது என்னோட டீம். கண்டிப்பா இவங்க எல்லாமே பாத்தாங்கனாக்கா இந்த இன்டர்வியூ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முக்கியமா உங்களுக்கு கிடைச்ச இந்த கோச் மாதிரி எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் வேற லெவல் எங்கேயோ போயிருவாங்க இல்லையா. சோ அந்த வகையில நீங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க மென்மேலும் சிறப்பா போனோம், அடுத்தது அடுத்தது மிஸ்டர் ஏசியா, மிஸ்டர் வேர்ல்ட், மிஸ்டர் ஒலிம்பிக், இதெல்லாம் நீங்க போய் வின் பண்ணணும்னு. இந்த இரவு ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டேன். தேங்க்யூ மேகா, தேங்க்யூ. ஹாப்பி ஸ்பெண்டிங் டைம் வித் யூ, ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் நானு. Thank you so much. Thank you, Mega. Thank you.